வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கணும். நேராக பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நான் பார்த்தேன் இன்றைக்கி மக்கள் ஓசை பத்திரிக்கையில், அது பரவாயில்ல, அது பேர் போடாமல் இருக்குது, அதனால் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். தமிழ் மலர் பத்திரிக்கையில் யுஎஸ் சுப்ரா பெண்களை தவறாக சித்தரிச்சதாகவும், குறிப்பாக ஒரு நபரை அதிக பெரும்பான்மையாக விமர்சித்ததாகவும், குறிப்பாக அந்த ஒரு பெண்மணியை அதிக பெரும்பான்மையாக ஒரு நடிகையோடு ஒப்பிட்டு, நமிதா சில்க் சிமிதா ஹிமலதா இந்த மாதிரி கவர்ச்சி நடிகளோடு ஒப்பிட்டு பேசினதாக அவங்களே தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. சொப்பன சுந்தரினாலும் அவங்க தான் சொல்கிறாங்க, நமிதானும் இப்போ அவங்க தான்றாங்க. அது அவங்களுக்குள்ளே அந்த ஒரு ஆசை இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரைங்க, இந்த கதாநாயகிகள் சினிமா நடிகைகள்லாம் சாதாரண ஆளுங்களுக்குங்க, பெரிய தியாகிகளுங்க. சில்க் சிமிதா நான் சொன்னவங்களாம் வந்து தன் உடலை ஒரு பொருளாக வைத்து படம் நடித்து அதன் மூலியமாக மக்களுக்கு நிறையா சேவை செஞ்சுருக்குறாங்க. சில்க் சிமிதாலாம் கையெடுத்து கும்பிட்றாங்க, சில நடிகைகள் நடிகர்கள் கையெடுத்து கும்பிட்றாங்க தியாகங்கள். அந்த மாதிரி இவங்களும் சில பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சரி, அதெல்லாம் விட்டுருங்க. சில போராட்டவாதி தலைவர்கள் வீராட்சி, அப்புறம் இப்போ இடையில் நிறையா பேர் அன்னை திரேசா, ஜெயலலிதா கூட அந்த பட்டியலில் வருவாங்க. நிறையா தலை டக்கு டக்குன்னு வர மாட்டேன், பேர் ஓடி போச்சு. நம்ம நாட்டில் ரத்னவள்ளி அம்மா, இன்னும் மாய்கா தலைவிகள், இன்னும் நிறைய கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு சேவை செஞ்சு பாராட்டுற அளவுக்கு பெருமை சேர்த்த பெண்மணிகள் நிறையா இருக்கிறாங்க. அவங்களும் இரவு பகலாக வேலை மக்களுக்கு சேவை செஞ்சு இன்றைக்கும் அழியாத இடம் பெற்றிருக்கிறாங்க. சரி, அது ஒரு சைட் இருக்கட்டும். அவங்கெல்லாம் ஆசைப்படாதது ஒன்று, இவங்க எப்படி ஆசைப்பட்டாங்கன்னு பார்ப்போம். நேற்று கூட்டத்தில் பார்த்தேன் ஒரு பெண்மணியை. நான் இஸ்லாமியர்களை வந்து ரொம்ப மதிக்கிறேன். என் வீட்டில் ஆல்குரான் இருக்குது, நிறைய பேத்துக்கு தெரியும். நானும் போசாலாம் எடுக்கிறார். ஆனால் அந்த பெண்மணி கருப்பு துப்பட்டா போட்டுக்கிட்டு கருங்குரங்கு அப்படிலாம் பேசும்போது, இவங்க உண்மையில் இஸ்லாமா? அந்த மார்க்கம் உன்னதான மார்க்கம், பெண்மணி இந்த மாதிரி இஸ்லாமிய பெண்மணி இந்த மாதிரி மண்ணுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது. ரொம்ப கவலையாக இருக்குது, எனக்கு பயமாகவும் இருக்குது. அந்த அம்மாவுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீ கருப்பு துப்பட்டா போட்டிருக்கீங்க, என் கருப்பு உன் தலை மேலே இருக்குது. வணங்குறிய மக்கா கருப்பு தான், எல்லாம் கருப்பு தான், கருப்பெல்லாம் மேலேயே இருக்குது. நான் கீழே சொல்லிடுவேன், வேண்டாம். சரி, அது உன்னோட இயலாமல் ஒன்று தெரியல. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இரவும் பகலும் வேலை செய்கிறீங்க, பெண்கள் மணிக்கு ஃப்ரீடம் ஆனும், அதெல்லாம் யார் தடுத்தா, யார் குறை சொன்னா? நான் சொன்னேனா? சரி, இன்றைக்கி நீங்கள் இஸ்லாமியராக ஆகிருக்கிறீங்களே, மறந்துடாந்தீங்க. ஏன் இஸ்லாமியராக ஆக்குனீங்க, ஆவப்பட்டீங்க? உங்கள் அப்பா அம்மா போய் கேளுங்க, நீங்களாம் பக்கா தமிழர்கள், பக்கா தமிழ் ரத்தம். தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியுமா, ஆம்பளைங்க கோமணம் போட்ட நேரத்தில் பெண்களுக்கு மேலாடே இல்லை, வாய்ப்பு வழங்கலை. ஜாதியால் இந்துக்கள் இந்து தர்மம் இந்து மனசாஸ்திரம் சொல்லி புறக்கணிச்சதுனால, ஒதுக்கப்பட்டதுனால, வேறு வழி இல்லாமல் என மதம் மாறினாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கும் இஸ்லாம் மதத்துக்கும் மாற வேண்டிய கட்டாயமாச்சு, ஏன்னா ஜாதியிலேருந்து ஒதுக்கிட்டாங்க, வேறு வழியே இல்லை. போய் கேட்டு பிதா சரித்திரம். இந்த அம்மாவுக்கு துப்டா போட்டதுனால, அல்லாவை கும்பிட்டதுனால நல்ல புத்தி ஏறலை நினைக்கிறேன். சூப்பரான ஒரு அல்லாஹ், அல்லாஹ் கேட்பதெல்லாம் கொடுப்பார். அல்லாஹ் இறைவனை தவிர அல்லாஹ் ஒருவரே இருக்கிறார் என்று நம்ம இன்றைக்கி வரைக்கும் மணங்குறோம். லேட்டஸ்ட் பதிவு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த, ஆனால் இந்த அம்மா எப்படி இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் பேசுனாங்கன்றது வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. சரி, மற்ற இன்னொரு பெண்மணியும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நான் என்னமோ ஒரு பெண்மணியை அவலமாக பேசினாக கேவலமாக பேசினதாகும், அதெல்லாம் ஒரு சைட் இருக்கட்டுங்க. நல்ல விஷயத்தை கேட்டுங்க, நல்லவங்கள நம்ம பாராட்டுறோம். நானும் ஒரு பெண் வயிற்றில் தான் பிறந்திருக்கேன், என் மனைவியும் ஒரு பெண்ணு தான், என் மருமகளும் ஒரு பெண்ணு தான், என் பேத்தியும் பெண்ணு தான், என் மகளும் பெண்ணு தான். நான் வணங்குற தெய்வமும் சரிம்மா காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி சரஸ்வதிபதியே அம்மா மகாதேவி ஓம். அந்த அம்மா தாயே எனக்கு பெண்மணி தான், பெண்கள் தான், பெண்கள் உருவத்தில் தான் இருக்கிறாங்க. இந்த நம்ம வணங்குற தெய்வம் அதெல்லாம் பெண்களில் தான் இருக்காங்க. நம்ம மதிக்கிறோம், எந்த பெண்களும் அவமானப்படுத்தலை அசிங்கப்படுத்தலை. ஆனால் குறிப்பிட்டு ஒரு சிலர், நீங்கள் மரியாதை கொடுத்தா நமக்கு மரியாதை கிடைக்கும். ஆண்களை வந்து நீங்கள் இப்படி பேசுகிற நீங்கள் எல்லாம், ஒரு ஆணை வந்து கோமணத்தை வேட்டியை கிழித்து கோமணத்தை கட்டி விட்டு ஓட விடுவீங்களா சொல்லுங்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இந்த தமிழ் பத்திரிக்கையில் அம்மா, எங்கள் அம்மா ரத்னவள்ளி அம்மா தாயே பேர் போனவங்க, கலைஞர்களுக்கு வாரி வாரி கொடுத்தாங்க, கலைஞரை ஊக்குவித்தாங்க. இந்த அம்மாவோட பதிவில் இருக்குது, எம்ஜிஆர் சிவாஜியை நான் தோண்டி எடுக்க மாட்டேன், எம்ஜிஆர் போல நடிக்க மாட்டேன், எம்ஜிஆர் போல வேஷம் போட்டு மக்களை ஏமாற்ற மாட்டேன்.
அப்படின்னு வாக்குறுதி சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்காக தமிழ் மலர் பத்திரிகையில் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறீங்க. எம்ஜிஆராக மாறிக்கிட்டு தன்னை கண்ணியம் கடமை கட்டுப்பாடுன்னு சொல்லி இந்த அம்மா ரத்னவள்ளி அம்மா எம்ஜிஆருக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்க அந்த போஸ்ட் கொடுப்பாங்க. எவ்வளோ அழகாக இருக்கும், அப்படியே மகாலட்சுமி வந்த மாதிரி இருந்துச்சு இந்த ரத்னவள்ளி அம்மா. கொஞ்ச நேரம் அந்த ரத்னவள்ளி அம்மா யோசிக்கிறாங்க, யாரை நம்ம ஓம் தியாகராஜா கோமணத்தோடு ஓடியாடுறாரு, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இந்த அம்மா சொன்னாங்க, யார் இந்த குரல் பதிவு பண்ணுறாங்களே நான் காட்டுறேன். இவங்க சொல்கிறாங்க, அதாவது பிஎன்ல உள்ளவங்களோ இல்லை அரசியல்வாதிகள் வந்து உங்கள் வீட்டில் வந்து இந்த வந்து வாக்குவரத்து கேட்டாங்களா, இவங்களுக்கு துண்டை கிழிச்சு கோமணத்தை கட்டி அனுப்புங்கன்றாங்க. அப்போ எந்த நீங்கள்லாம் ஒரு ஆம்பளையே கோமணத்தோடு பார்க்க விரும்புவீங்களா, ஆசைப்படுவீங்களா? அப்படியேப்பட்ட அவங்களுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை கொடுத்து இந்த பெண்களாம் ஒன்றா சேர்ந்து பேசுகிறீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இது தர்மமா? இந்த பதிவு கேளுங்க, அந்த அம்மாவோட குரல் கொஞ்சம் மட்டும். சரிங்க, இவங்களோட குரல் எல்லாம் பதிவும் நான் பேர்லாம் கொஞ்சம் சென்ஸ் அப் பண்ணிடுறேன். அது என்னென்ன காரணம் இருக்குது, வேண்டாம் நான் ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்த விரும்பல, படங்களாக இருக்குது என்னென்ன அனுப்பியிருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அதாவது சரோஜா என்றவங்களை தெரியுமா, பக்கத்து வீட்டுக்காரங்களாம். இன்னொன்று, இந்த அம்மாவுக்காக எம்ஐசி டத்தோ ஸ்ரீ துன் சாமியோர்கள் வாரி வாரி வணங்கி பணமாக அள்ளி கொட்டி வீடியோ ஷாப்பு அது இதுன்னு மொதல் வாழ்க்கை கொடுத்துருக்குறார். அதேமாதிரி அவங்களுக்கும் நாம் மூலியமாக சில உதவிகள்லாம் பட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிஎன் அரசாங்கம் அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கு. இன்றைக்கி பிஎன்காரங்க அவங்க வீட்டுக்கு வந்து பிஎன்காரங்க வந்தால் நீங்கள் கோமணம் கட்டி அனுப்புங்க, ஏன்னா உங்களுக்கு உதவி செஞ்சதுனால. அவங்க அவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க புயின்னு. அந்த பதிவு நீங்கள் கேட்க நான் கொஞ்சம் போடுறேன், அதையும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா மக்கள் வந்து நம்பணும். இந்த முத பதிவில் கிடைக்க புயின்னு காரித்து போங்க, எந்த பொம்பளைகளும் அந்த மாதிரி செய்வாங்களா? ரெண்டாவது, இந்த எம்ஜிஆர் கலைஞர்களை உள்ளூர் கலைஞர்களை எவ்வளோ கேவலப்படுத்தினாங்கன்னு அந்த பதிவில் கேளுங்க. மூணாவது பதிவு நீங்கள் கேட்டிங்கன்னா, வரும்போது கோமணம் கட்டி அனுப்புங்கன்றங்க. நாடு வந்து திவலாயிருச்சான், கோஷமாக இருக்கான், 300,000 பேர் ஐசி இல்லையா, அப்புறம் வேலை வாய்ப்பு வாங்கி தர போகிறாங்களாம், சரி அது கூட கிடப்பா, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்க போகிறாங்க, நிலம் இல்லாதவங்க நிலம் கொடுப்பாங்க, நேரம் இல்லை உழைக்கிறாங்க. ஆனால் பேச்சை பாருங்கள், அந்த இன்னொரு பதிவு கேட்டேன், அவங்களோட வரலாறை பாருங்கள், கேட்கவே பயமாக இருக்குங்க. அதில் வேறு ரெண்டு மாண்புமிகு பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த அம்மா ஒரு இந்தியாவில் ஒரு டூர் போகும்போது எல்லாம் ஜன்னல் வச்சு கண்ணாடி வச்சு நம்ம பார்த்துருப்போம், கதவு வச்சு ஒன்றுமே வைக்காமல் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த மாரிலாம் சில பதிவுகள் எனக்கு வந்திருக்குங்க, இதெல்லாம் நான் போட்டேன்னு வச்சிங்களேன், கோச்சிக்குவீங்க. இந்த பதிவு பாருங்கள், இது அமலாப்பால் பார்த்தீங்களா, பின்னால் லோக்கல் அவருங்க, லோக்கல் ஒரு வணிகத்துறை இருப்பார் பாருங்க. அதை தான் நான் ஜூம் கட்டுறேன், நான் வேறு ஜூம் கட்டலை, நல்லா பாருங்கள். மலேசியாவில் உள்ளவர் இந்த அமலாப்பால் வந்தப்போ யார் போட்டால், இங்கே பாருங்கள், தமிழ் மலர் பத்திரிகை ஆசிரியர் அவர் இருக்கார், நான் அவரை அசிங்கப்படுத்தலை. அவங்க இங்கே வந்ததுனால இவங்க அறக்குறையா, இவங்க கொடுத்துருந்துங்க பார்த்தீங்களா, இவங்க அறக்குறையாக வந்ததுனால இந்தியாவிலே நான் இவங்களுக்கு வந்து ஒரு, அப்போ நான் இந்தியாவில் இருக்கும்போது இவங்களுக்கு அங்கேயே நான் ஒரு சாட்டடி கொடுத்தேன், நீ அங்கே உள்ளவங்களுக்கு எல்லாத்தையும் காட்டினே இந்த வீடியோ போட்டு, நீ ஒரு நடிகை வரும்போது அறக்குறையாக வந்தால் எங்கள் ஆளுங்க நான் வேடிக்கையாக பார்ப்பானுங்க. ஒரு பெண் அடக்கமாக ஒட்டக்கமாக நாகரிகமாக பேசினியா, நீ ஒரு தலைவியாக இருந்துச்சுனியா, எவன் உன்னை நோண்ட போகிறான்? இப்படித்தாங்க ஒரு சில பெண்களை வந்து நம்மகிட்ட பேசும்போது உதவி கேட்கும் போது நம்ம சொல்லுவோம், அவங்க பாதிக்கப்பட்டன, இந்த ஊசி இடம் கொடுத்தா தானம்மா, பெண்கள் நீங்கள் இடம் கொடுத்தா தானே ஆண்கள் இந்த மாதிரி. அதை அவங்க தவறாக, சில பேர் தவறாக புரிஞ்சு நம்ம மேலே தவறான தாக்குதெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் இடம் கொடுத்தா, இப்போ இடையில கூட சாய் சரலாம் ஃபோன் அடித்தபோது பேசும்போது, அவங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது, அவங்கள்ட்ட பேச என்ன பயந்தேன், நல்ல பொண்ணு, சமூக சேவைநாயகி, பாராட்டக்கூடிய பெண்ணு, அப்படியே இன்றைக்கி அவங்க குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தானே, ரொம்ப பேர் அவங்கள கவனிக்காமல் அம்போடு விட்டுட்டாங்க, பாவம். அந்த பொண்ணு செஞ்ச சேவைக்கு என்ன மதிப்பு தெரியுங்களா? அப்படி இருந்த சமூக சேவை, நான் இன்றைக்கி என்னோட பேசும் கண்ணில் தண்ணி அழுகுது. சரி, ஆறுதல் தான் சொல்ல முடியும், சரிம்மா கண்டிப்பாக நான் இருக்கிறாங்கம்மா, நாங்களாம் இருக்கிறோம்மா, நீ தைகிரி மாதிரி நாங்களாம் ஒத்துமை இருக்கிறோம். அவங்கள பார்க்கக்கூட எங்களுக்கு தைகிரியம் இல்லைங்க, அந்த தைகிரியம் இல்லை, ஏன்னா அப்படி இருந்தவங்க இந்த மாதிரி தான். அப்போ நம்ம இந்த ஆதரவு கொடுக்கறத வந்து
தகாத வழியில தகாத வார்த்தையை பயன்படுத்தினா நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? ஆண்கள் நீங்கள் வந்து காரி துப்புறீங்க. அதாவது ஆண்களை எந்த இத்தனை சமுதாய தலைவர் நேற்று பார்த்தாங்க, இந்த தமிழ் மலர்ல பத்திரிக்கை அவங்கெல்லாம் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாங்களோ, ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சமாவது சூடு சொரணும் இல்லை. இந்த பெண்மணி உங்களை கோமணம் கட்டி அனுப்பணும்னா, கோமணத்தில் பார்க்கணும்னு ஆசைப்படுற பெண்மணி, யாராவது ஒரு பெண்ணு சொல்லுமா? அந்த இஸ்லாமியர் பெண்ணே உங்கள் குடும்பத்தில் நீ சொல்லுவியா? உங்கள் ஆத்தா, உங்கள் அண்ணன், தம்பி கோமணத்தோடு நீ பார்ப்பியா? சரி, நமிதா அப்படியான்னு ஏன் நமிதாவை நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க? நமிதாட கா தூசி வராது, கால் நகை வராது, சூப்பர் அழகு, சூப்பர் நடிப்பு, அது வேற வேற லெவலு. அவங்களோட இவங்களை ஒப்பிட இவங்க படத்தை ரெண்டு மூணு அந்த அதே மாதிரி ஒரு கிட்டக்கிட்ட ஒரு காட்சி படத்தை ரெண்டு மூணு தலைவருக்கு அனுப்பினேன். அட பாவி, இந்த படத்தை அனுப்பி ஏழாக மூட்டை கெடுத்தேன்றான். தலைவருங்க, பெரிய பெரிய தலைவர்கள். ஸோ அவ்வளோ மோசமான படம் என்கிட்ட இருக்கு, ஆனால் நான் அதை சொல்ல மாட்டேங்க. வேண்டாங்க, நான் விட்டுட்டேன். ஏன்னா பொண்ணுறாங்க அண்ணே, ஒரு சில தமிழ் தலைவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, தம்பி பெண்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வராங்கன்னு நான் சொன்னேன். அண்ணே தைரியமாக வரட்டுண்ணே, நம்ம பாராட்டுவோம், நம்மளுக்கு வழி கொடுப்போம், ஆனால் நான் அடக்கம் தேவை. நீ பிஎனுக்காரன எவ்வளோ கேவலமாக பேசுவேன், எம்ஐசிக்காரங்களை எவ்வளோ கேவலமாக பேசுவேன், அதெல்லாம் நாங்கள் காத்துக்கிட்டு தாங்கிக்கிட்டுமா? அப்போ உனக்கு செஞ்ச உதவியெல்லாம் நன்றி கட்ட ஜம்மமாக இருக்கியா இல்லையா? சிந்திச்சுப்பாரு, நீ ஏன் கேவலமாக நம்மளை திட்ட? இதில் ஏன் உன்னால் அரசியல் இது கொண்டா திணிக்கிற? நீ தமிழ் பேசுவேன்னு சொல்கிறதுனால நீ என்ன வேணுமோ பேசுவா? அந்த இடத்துல உன்னோட பதிவு ஒரு பொன்மணி போட்டிருக்காங்க, அந்த அந்த பதிவை நீங்கள் கேட்டீங்க ஆடி போயிடுவீங்க. பாஞ்சாலி தோற்றுருவாங்கங்க, பாஞ்சாலி தோற்றுருவாங்க, வருஷம் நீண்டுகிட்டே போகுது. அதில் அங்கே எங்கள் அண்ணன் ராஜரத்னத்தோட சொந்தக்காரர் கூட உள்ளுக்கு வராரு. அது நம்பத்தக்க விஷயமோ நம்பத்தக்காத விஷயம் இந்த நேரத்தில் எல்லாமே சொல்லுவாங்க. அதனால் நான் அதெல்லாம் கொண்டாந்து உங்கள்கிட்ட திணிக்கல. அதனால் அவங்க மேலே நான் குறை சொல்லி நான் அதில் பெருமைப்படம் விரும்பலை. ஆனால் ஒரு ஆம்பளை அசிங்கப்படுத்த நினைக்காதீங்க. உங்கள் மூலியமாக நான் பார்த்தேன், ஒரு அஞ்சாறு பேர் கீழே சாக்கடை, அதெல்லாம் புறம்போக்குங்க, நான் மதிக்கிறதே கிடையாது. புறம்போக்கு புத்தி புறம்போக்காது. ஏதாவது ஒரு தலைவன், ஒரு சமுதாய தலைவர், ஒரு சமுதாய ஒரு அரசியல்வாதி எனக்காக வீடியோ போட சொல்லுங்கள், சுப்ரான் நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லுங்கள். இப்படித்தாங்க சொன்னேன், கேமராமேனையும் அப்படித்தாங்க. பாவங்க அந்த விவசாயி, அங்கே போய் அரசியல் பண்ணாதீங்க, அவங்கள போய் காட்டி கொடுக்குறீங்க. இவங்களாம் டிஏபி ஓட்டு போட்டாங்க, அதனால தான் இந்த பிஎன் அரசாங்கம் தவிர்க்குது புறக்கணிக்குதுன்னா, அவன் பிஎன்காரன் எப்படிங்க உதவி செய்வான்? பாவங்க, எங்கெங்கே அரசியல், அதனால தான் சொல்கிறேன். இந்த அம்மாவை சொன்னேன், தைகிரி இருந்தால் நீ டீ இங்கே போ, எங்கே ரந்தாவில், ரந்தாவில் வந்து இப்போ ரவிசி, அன்வார் இப்ராஹிம், பூச்சவங்க மொழியெலாம் இறங்கி வேலை செஞ்சு கிட்டக்கிட்ட தேய்ச்சிடுற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த செட்டு போணுச்சு வச்சிங்களேன், நான் சொன்னேன் இந்த பேர், அந்த டிஏபியை சார்ந்த ஓய்பிகள் மாண்புமிகள் அங்கே போனாங்கன்னு வச்சுக்கலேன், எப்பா நாங்கள் கோயில், நான் கோழி வெட்டி ஆடு வெட்டி கொண்டாடுவோங்க, கண்டிப்பாக நேப்பு டிபாசிட்டை இழந்துருவாங்க. காத்துக்கிட்டு இருக்கேன், இவங்களாம் போக சொல்லுங்கள். அதை விட்டு விட்டு ஏங்க இந்த சீப்பான, பரவாயில்ல என்னையும் பெருசாகிறீங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் நல்லது, என்னை பொறுத்த வரைக்கும் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நான் பார்க்குற தாய் குழந்தைலாம் கையெடுத்து கும்பிட்றேன். நான் மற்றவங்க மாதிரி பெண்களை பார்த்தா அந்த ஹாக் பண்ணுறது இல்லை கண்ணத்தோட கண்ணோ கை கொடுக்குற பழக்கம் எனக்கு ரொம்ப குறைவு, ரொம்ப குறைய என் சொந்தக்காரங்க தவிர. அதனால் நீங்களாம் இந்தமாரி பண்ணுறதுனால நீங்களாம் தப்பானவங்க நான் சொல்லவே இல்லைங்க. அந்த ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், ஜோலியோ லியோலியோ, இதெல்லாம் நான் தப்பாக சொன்னதாக நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அது உங்கள் விருப்பம், நீங்கள் என்ன உணவு பண்ணுங்க, ராத்திரியில் போங்க, சேவை பண்ணுங்கள், வீட்டுக்கு வாங்க, வராதிங்க, எப்படியும் அது உங்கள் குடும்பங்க, உங்கள் வீட்டுக்கார உங்கள் குடும்பம் ஏற்றுக்குச்சுன்னா எப்படியோ போங்க, ஐயோ சட்டை போட்டுட்டு போங்க, சட்டை போடாமல் போங்க, எப்படி வேணுமோ போய் தொலைங்க, எனக்கு சம்மதம். ஆனால் என்ன வம்பில் இழுக்காதீங்க, தெரியுங்களா? அதோட எல்லா ஆண்களும் ஒரு பெண் மாதிரி தானே மதிங்க, ஏன்னா நாங்களும் ஒரு பெண்ணோட வயிற்றில் தான் பிறந்திருக்கிறோம், எங்களுக்கு அம்மாவும் ஒரு பெண்ணு தான், எங்கள் மனைவியும் ஒரு பெண்ணு தான். தயவு செய்து சொல்கிறேன், அந்த பிஎன் அரசாங்கத்தில் உள்ளவங்க, பிஎன் ஆட்சியில் உள்ளவங்க இன்றைக்கி தோத்துட்டோம், அதனால் அவங்களுக்கு எவ்வளோ கேவலம் வேணுமா பேசலாம், என்ன வேணுமா தரக்குறவா பேசலாம், நாங்களும் அந்த அளவுக்கு போவோம். மறந்துடாதீங்க, குட்டப்பாவாடை, குட்டப்பாவாடை, நீ வந்து வேஷ்டியை கழித்து கோமணத்தை கொடுத்தியா, நாங்கள் அவ்வளோ கேவலமாக நடக்க மாட்டோம், எங்கள் பேத்திகளாடையும் பேரனோட சட்டையும் இருக்கும், முடிஞ்சால் கொண்டாந்து காட்டுறோம், கொடுத்து அனுப்புகிறோம், போட்டுட்டு போய் தொலைங்க, சரியா? யுஎஸ் சுப்ரா, தமிழ் மலர் பத்திரிக்கைக்கு ஒரு ஆலோசனை. அம்மா ரத்னவள்ளி அம்மா, எனக்கு ஃபோன் பண்ணிங்க, தம்பி அதை எடுத்துகிட்டு தம்பி நீங்கள் எடுத்துட்டேன், ஆனால் உங்கள் பத்திரிக்கை உங்கள் ஹோம்ஸ் தியாகராஜாவை பற்றி நான் தப்பான பேசுறதுக்கு வழி இல்லை,
வேற விஷயம் அது. ஆனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்க, ஓம் தியாகராஜா ஒரு கோணம் கோமணத்தோடு போனால் எப்படி இருக்குன்னு. ஏன்னா உங்கள் பத்திரிக்கையில் வந்திருக்கு, நான் உங்களை போய் சூ பண்ண போகிறதில்ல, ஒன்றும் பண்ண போலீஸ் நடவடிக்கை எடுத்துக்கிட்டா நான் போலீஸ் போனால் எல்லா உண்மையும் சொல்லுவேன், என்கிட்ட இருக்கிற எவிடென்ஸ்லாம் காட்டுவேன், அவ்வளோதான், உண்மையாக பொய்யானு சொல்லுவேன், இந்த படத்தெல்லாம் காட்டுவேன், அவங்க போட்ட சட்டை இது லொட்டு லுஸ்க்காக காட்டுவேன், அது நீங்களாச்சு அவங்களாச்சு சரியா.